பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி, பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு மறுபடியும் இந்த தொலைக்காட்சி வாயிலாய் உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் வீடுகளில் சந்திப்பதற்கு நேர பார்க்க முடியாட்ட. நேரம் வந்தாலே என்னால் பார்க்க முடியாது. நீங்கள் கருப்பா சிவப்பா எல்லாம் துணி கொடுத்துருக்கீங்க கூட தெரியாது. உங்களுடைய அன்பைத்தான் அறிய முடியும், உங்கள் சத்தத்தை தான் கேட்க முடியும். ஆனால் உங்களை வேத வசனத்தின் வழியாய் உங்களோடு பேசவும் உங்களுக்கு ஐயா ஏதோ என் ஆவில கர்த்தர் வைக்கிறதை சொல்லவும் கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே நீங்கள் வீடுகளில் அதிகமாய் முடங்கி கிடக்கிற நாட்களில் வேதத்தை அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் நிறைய தயத்தை கொடுக்கிறார். அதுக்காக ஸ்தோத்திரம். நான் அப்படி தான் நினைக்கிறேன். உட்காந்துருக்க நேரத்தில் முக்காவாசி நேரம் பைபிளை பார்த்துக்கிட்டே தான் உட்காந்துருப்பேன். ஏதாவது ஒரு சப்ஜெக்டை குறித்து யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருப்பேன். நேற்று கூட உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன், போராட்டத்தின் மேல் போராட்டம், அதை குறித்து யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னொரு நாள் உங்களுக்கு அதை குறித்து பேசுகிறேன். இப்போ பலிகளை குறித்து உங்களோடு பேசி வருகிறேன். எபிரேயர் 13:16 அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மங்கள் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் என்று எழுதியிருக்கிறாரே. எப்படிப்பட்ட பலின்னு எழுதலை. ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் பலவிதமான பலிகள் இருந்தது. பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, சர்வாங்க தகன பலி, சமாதான பலி, பான பலி, போஜன பலி என்றெல்லாம் பல பலிகள் இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி எந்த பலியும் செலுத்த வேண்டியல. ஆவிக்குரிய நிலையில் மட்டும்தான் சில பலிகள். ஏன்னா பலியாக தம்மையே கொடுத்து விட்டார். நம்மை மீட்கும் பொருளாக தன்னையே பலியிட்டதுனால தன்னை பலியிட்டு தாரணி மீட்டவர் உன்னையும் ரட்சிப்பார் என்று நாம் பாடுகிறோம். ஆகையினால எனக்கு அன்பானவர்களே, இப்போ இன்னொரு பலியை குறித்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதற்கு ஆதாரமாக தானியேலின் புஸ்தகம் 11:31 எல்லாம் கையில் எடுத்து வச்சுக்கிறீங்களா? அப்படி கையில் தேடி எடுக்கிற வரைக்கும் என்னோட சேர்ந்து பாடுவீங்களா? குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் தேவி, குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் தேவி, இப்போ குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் தேவி, இப்போ குணப்படு பாவி, காண பொழுதிலில் காயம் மறைந்து போ, காலம் இருக்கையில் சீலமதாக குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் தேவி, இப்போ குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் தேவி, தாவிதரசலை போ, தன்னை தாழ்த்தும் மனசையை போ, பாவி மனு செய்யை போ, மனம் படைத்த பேதொழுப்போ, தேவனுக்கேற்ற தீமை செய்து கூவி புலம்பினால் ஆவியின் சொற்படி குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் தேவி, இப்போ குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் தேவி, கத்தலை நீ மறந்தாய், பாவ கற்பனையை துறந்தாய், பக்தி உண்மை தெளிந்த பொல்லா பாவ வழி தெரிந்த புத்தி கட்ட ஆட்டு குட்டியே போடிவா, உத்த
கத்தி அழைக்கிறா குணப்படு பாவி தேவ கோபம் வரும் தேவி இப்போ குணப்படு பாவி தேவ கோபம் வரும் தேவி இப்போ குணப்படு பாவி எல்லாம் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முதலாவது உங்களுக்கு சொல்லேன், மேன்மையான பலி. இன்னைக்கு ஒரு பலியை குறித்து சொல்ல போறேன். தானியேலின் புஸ்தகம் 11:31. ஆனாலும் அவனிடத்திலிருந்து புறப்பட்ட சேனைகள் எழும்பி அரணான பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி அன்றாட பலியை நீக்கி. அதுதான் முக்கியம். இன்றைக்கு அன்றாட செலுத்துகிற பலி என்ன பலி? தினந்தோறும் செலுத்துகிற பலி. இன்றைக்கு தினந்தோறும் கல்ல எந்திரிச்சா சொல்லுவோம், காலையில் எந்திரிச்சா காலை கடமைகள்னு சொல்லுவோம். சில எல்லாம் இருக்குது, ஏன்னா சில கடமைகள் இருக்குது. நம்ம நாட்டை சொல்லுவான், கூழானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டு. இப்படி சில கடமைகள் வைத்திருக்கிறோம். அதுக்கு சில பிராபர்பு பலமொழிகளும் வைத்திருக்கிறோம். ஏன்னா காலை எழுந்தவுடன் படிக்கணும், பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பான்னு பாரதியாரும் எழுதினார். எனக்கு கண்பானுடைய சில காரியத்தில் நமக்கு இப்படித்தான் வாழணும், எல்லா நேர கடமைகள் இருக்கிறது. அதே போல அன்றாட பலி. அன்றாட பலிங்கிறது என்னது? தினந்தோறும் செலுத்த வேண்டியது. நம்மால் முடியுதா? ஒரு நாளைக்கு எத்தனை தடவை செலுத்துகிறோம்? 3 நேரமும். ஏன்னா காலையில் மாலையும். சிஸ்டர் சாரா நவராஜி பாடுவாங்கள்ல, என்ன பாடுவாங்க? காலையும் மாலையும் வேளையும் கத்தல் கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்தன் 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 என தூத பாடிடும் தொனி கேட்டுரே. காலையும் மாலையும் வேளையும் கத்தரை கருத்துடன் பாடிடுவே. ஒன்றையில்லால் கேட்பேன் அதையே நாடுவேன், என் மீட்பெயர் மகிமையை காண. ஒன்றையில்லால் கேட்பேன் அதையே நாடுவேன், என் மீட்பெயர் மகிமையை காண. ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆலயத்தில் தங்குவது பாதித்து நாடிடுவே. ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆலயத்தில் தங்குவது பாதித்து நாடிடுவே. எல்லாம் காலையில் செலுத்த வேண்டியது. சங்கீதக்காரன் சொல்லாம பாருங்க, 5 சங்கீதம் முதல் 2 வசனத்தை பாருங்க. என்ன அன்றாட பலி? தினந்தோறும் செய்ய வேண்டிய காரியங்கள் சில இருக்கு. 5 சங்கீதம் முதல் 2 வசனத்தை பாருங்க. கர்த்தாவே என் வார்த்தைகளுக்கு செவிகொடும், என் வார்த்தைகளுக்கு செவிகொடும், என் தியானத்தை கவனியும், என் தியானத்தை கவனியும், நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன், நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். என் ராஜாவே என் தேவனே என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவேன். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். எத்தனை பேர் கால ஜபத்துக்கு காத்திருக்கிறோம்? ஏன்னா அதில் சிலர் பாக்கியவான்கள். ஏன்னா நாளைக்கு ஒரு அம்மாட்ட கேட்ட, இங்கே எத்தனை மணிக்கு எதிர்ப்பியா? நான் 5 மணிக்கெலாம் எப்போ எந்திரிச்சிருவேன், எதிர்த்து உட்காந்து பைபிள் படிப்பேன். நாங்கள் ஏன்னா காலை தோறும் செய்ய வேண்டிய கடமை இருக்கு. எழுந்த உடனே காலையை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஒரு நாளை கண்டதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணணும். ஏன்னா உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி என்று எபிரேயர் 13:15 சொல்லுகிறது. ஓசியா 14:2 சொல்லுகிறது, உதடுகளின் காளைகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று கனியாக இருக்கணும் இல்லை காளையாக இருக்கணும். எனக்கு கண்பானுடைய பலி என்பது அன்றாட செலுத்த வேண்டிய பலி இருக்கு. சிலலாம் ஸ்தோத்திரம் 1000 ஸ்தோத்திரம் தினம் சொல்லுவீங்க, அது பலிங்க, செலுத்தணும். ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி. அப்பாவுக்கு துதியும் கனம் மகிமையன் அப்பாவுக்குன்னு சொல்கிறோம்.
அந்த பலி செலுத்தின அன்றாட செலுத்த வேண்டிய பலி. நம்ம அன்றாடபடி காலையில் எழுந்திரிச்ச உடனே படுக்கையில் உட்காந்துக்கிட்டு பெட் காப்பியை குடிச்சு கொத்திக்கிட்டு பாதி குளிர்னா கூட பொத்திக்கிட்டு அப்புறம் ஜெபம் பண்ணுறோமோ தெரியாது. தயவு செய்து காலையில் எழுந்திரிச்சு ஆயத்தமாக இருக்கணும். ஏன் தெரியுமா? காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கும். என கதிரவன் எழுகின்ற காலையில் இறைவனை துதி செய்ய மனமே எழுந்திராய். நம்ம பாடுறோம்ல எல்லாம் கதிரவன் எழுகின்ற காலையில் இறைவனை துதி செய்ய மனமே எழுந்திரா, துதி செய்ய மனமே எழுந்திரா. கடவுளில் வல்லமை கனமகிமை கனம் இடமது செல்வது எண்ணீட்டம். தேவனை பார்க்கிலும் தேவனில் காமலை, தேவனை பார்க்கிலும் தேவனில் காமல் ஆவலாய் நாடி நான் புகழுமே, ஆவலாய் நாடி நான் புகழுமே. வறண்ட தண்ணீரற்ற பணமெல்ல புவிதலில் திரண்ட தேவதையை தாங்குவே. காலையில் எந்திரிச்சோடனே அவருடைய தேவ தயவு வேணும். அன்றாட பலியை தான் எந்திரிச்சோடனே ஆண்டவரே இந்த நாளை தந்ததற்கு ஸ்தோத்திரம், எனக்கு வாழ்வு தந்ததற்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ பேர் அன்றைக்கு ராத்திரி கூட மறிச்சிருப்பான். நாம் அன்றைக்கு கிருபையாய் நிற்கிறோம். அன்றாட பலி, அன்றாட பலி செலுத்தினா தவறவே கூடாது. தாவீது சொல்றார் 119 சங்கீதம் 164 வசனத்தில் பார்க்கிறோம். இன்னொரு காரியத்தை அங்கே அழகாக சொல்றார். 119:164 உமது நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளில் 7 என்ன செய்கிறாரா? உம்மை துதிக்கிறேன். 119:164 உமது நீதி நியாயங்களின் நிமித்தம், உமது நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளில் 7 உம்மை துதிக்கிறேன். நம்ம எத்தனை தரம் துதிக்கிறோம்? எத்தனை தரம் பலி செலுத்துறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்பமாவது பலி செலுத்துவோம். எப்போ? ஏதாவது பிரச்சனை வரும்போது. ஏதாவது பிரச்சனை சோவியன் வந்துச்சுன்னா ஆண்டவரே ஆண்டவரே எல்லாளுமே துதிப்பா. என் ஆத்துமாவே நீ இந்நாள் வரையினில் இல்லையா எத்தனையோ கிருபை உன் உயிருக்கு செய்திருக்கிறார். நன்மையால் உன் வாயை திருப்தியாக்கி இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கி இருக்கிறார். அத்தனை நன்மை செய்த தேவனுக்கு நம்ம என்ன பலியிடுறோம்? அன்றாட பலி. பிரச்சனை வந்தா பலியிடுவோம். ஆனா தானியேலுக்கு பிரச்சனை வந்தாலும் வராட்டாலும் சரி என்ன செய்வான் தெரியுமா? அன்றாட செய்வானா. சங்கீதம் 61:8 பாருங்க, தாவீது சொல்றதை பார்க்கலாம். இப்படியே தினமும் என் பொருத்தனைகளை நான் செலுத்தும்படியாக, என் பொருத்தனைகளை நான் செலுத்தும்படியாக உமது நாமத்தை என்றைக்கும் கீர்த்தனம் பண்ணுவேன். என்றைக்கும் கீர்த்தனம் பண்ண. 5 அதே அதிகாரத்தில் 5 பாருங்க. தேவனே நீர் என் பொருத்தனைகளை கேட்டீர். உமது நாமத்திற்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை எனக்கு தந்தி. ஆமென். அப்படி தந்திருக்கிறவருக்கு எந்திரிச்சு காலையில பலி, ஆடு கோழி வேண்டியதில்ல, ஸ்தோத்திர பலி. அதே போல சங்கீதம் 17:3 பாருங்க. அந்த நாள்ல ஒரு பொருத்தனை என்ன செய்யணும்? வாய் என் வாய் மீறாதபடிக்கு. சங்கீதம் 17:3 நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். என் வாய் மீறாத வாய் மீறக்கூடாது. நான் போறதுக்கு முன்னாடி அந்த நாள்ல எதையும் மனம் பதறி பேசிடக்கூடாது. என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். தானியேல் 1:8 வாசிக்கிற ராஜாவின் போஜனத்தினாலும், ராஜா பானம் பண்ணுகிற திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டான். நம்மளுக்கு அன்றாட பலி. ஏன்னா ஒவ்வொருக்கும் ஒரு பலி இருக்கு. காலையில் எழுந்திரிச்சோட நன்றி பலி செலுத்தணும். எதுக்கு? நாம அடிக்கடி பாடுவோம்,
இரவில் காதி இல்லோவனாய்தி இரவில் காதி இல்லோவனாய்தி பரவாத எல்லே சரே பரவாத எல்லே சரே உறவாடி மகிழ் திருப்பே என்னை மறவாத எல்லே சரே உறவாடி மகிழ் திருப்பே கோடி கோடி நன்றி தடி கோடி கோடி நன்றி தடி கோடி கோடி நன்றி தடி நல்லி பலி நல்லி பலி நல்லவரே உமக்கு தா அதிகாலை ஆனந்தமே என் அப்பா உந்திருப்பாதமே நேற்றைய துயரம் வெல்ல இன்று மறைந்தையா நேற்றைய துயரம் வெல்ல இன்று மறைந்தையா நிலபதி பிறந்ததையா அது நிரந்தரமானதையா நிம்மதி பிறந்ததையா அது நிரந்தரமானதையா கோடி கோடி நன்றி தடி கோடி கோடி நன்றி தடி கோடி கோடி நன்றி தடி வேதனை துன்பம் எல்லா அல்லாட பலி பாருங்க தானியேலில் புஸ்தகம் 6:10 வாசிக்க கேட்போம். தானியேலின் புஸ்தகம் 6:10 தானியேலோவென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் எந்த பத்திரத்துக்குலாம் மேதியரும் பெர்சியரும் ராஜாவை தவிர வேறு யாரையாவது சேவிக்கிறவனாயிருந்தா அவன் சிங்கத்திலே கவியில போடப்பட வேண்டும் என்று அந்த காலத்தில் நியாயப்பிரமாண சட்டம் இருந்துச்சு. அந்த மேதியருக்கும் பெர்சியருக்குள்ள நியாயப்பிரமாண சட்டத்தின்படி தானியேலு தினம் ஜெபம் பண்றவன், 3 ஜெபிக்கிறவன், எங்க போய் எருசலேமுக்கு நேரா தன் பலகணிகள் திறந்திருக்கு ஜெபிக்கிறவன். இவனை வேற எந்த விஷயத்துல குற்றப்படுத்த முடியல, அதனால ஜபத்துல குற்றப்படுத்த நினைச்சு ராஜாட்ட சொல்லி ஐயா உம்மத்தான தேடணும், இவன் வேற ஒரு தேவனை சேவிக்கிறான், ஆகையினால இவன் மேல அந்த சட்டம் நிறைவேற்றணும்னு சொல்லி அந்த பத்திரத்துல ராஜாவும் கையெழுத்திட்டு முடிஞ்சிருச்சு. ஏன்னா தானியேல் சிங்கக்கவியில் போடப்பட வேண்டிய கட்டாயத்துக்கு வந்தாச்சு. ஏன்னா ராஜா கையெழுத்துட்டாச்சுன்னா மாற்ற முடியாது. ஆனால் ராஜாவுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்துச்சு, அது வேற. அப்படி இருந்து கையெழுத்திடப்பட்டதை தெரிஞ்ச உடனே நாளைக்கு இன்னைக்கு சிங்கக்கவியில் சாயந்தரம் ராத்திரி தூக்கி போட போகிறான் தெரிஞ்சா எவனும் சந்தோஷம் போய் ஜெபம் பண்ணுவானா? அந்த பத்திரத்தில் கையெழுத்து இடப்பட்டு இருக்கிறது வாசிங்க. கையெழுத்து இடப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் எப்போதும் செய்து வந்தபடியே தினம் மூன்று வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். நமக்கு நாளைக்கு சிங்கக்கவியில் போட போறானா ஸ்தோத்திரம் ஜெபமா இல்லை ஜெபம் பண்ணுவான்? யோசிச்சு பாருங்க.
தினந்தோறும் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி ஜபத்தை மறக்கவே கூடாது. ஏன்னா மூணு வேளையும் ஜெபிக்கணும். தானியேல போல மூணு வேளை ஜெபிக்கணும். சிங்கங்களில் வாய்களே தினம் தினம் கட்டணும். தூங்கினால் எதிரி கழை விதைப்பா, ஜெபிக்க மறந்தா எதிரி ஜெயம் எடுப்பா. தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. அன்னாள போல கண்ணீரை மணிக்கணும். சாம்பு வேலை காலு வர இதயத்தை ஊற்றணும். எத்தனை நேரம் ஜெபிக்கிறோம்? பாடுவோம், எல்லாரும் கைதட்டி பாடுவோம். ஏன்னா ஃபாதர் வசனத்தையே பாட்டா பாடி வச்சுட்டு போனார், எல்லாரும் வாயிலையும் போட்டு போனார். எந்த சபையில நீ பாடாது கிடையாது. ஆண்டவர் நிச்சயமா அவருக்கு ஒரு நல்ல பரமராஜ்யத்தை கொடுப்பார், அதுல சந்தேகம் கிடையாது. ஏன்னா வசனத்தையே பாடினார். தானியேல போல மூணு வேளை ஜெபிக்கணும். அது அன்றாட செலுத்த வேண்டிய பலி. ஏன்னா சாப்பிடும் போது ஜெபம் பண்ணும். ஏன்னா ஆண்டவர் கொடுத்தார், அந்த ஆகாரத்தை கொடுத்தார். எத்தனை பேருக்கு அது சாப்பிட முடியாமல் உட்காந்துருக்கான். நல்ல பணம் இருக்கு, வசதி இருக்கு, சுகர் திங்க முடியல, கேப்ப ரொட்டி கோதுமை ரொட்டி. ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆகாரத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆண்டவர் கொடுத்திருக்கிற உடைக்காக ஸ்தோத்திரம் பண்ணும். எத்தனை பேர் போடுறதுக்கு எந்த உடையுமே இல்லையே இருக்கான், நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு சுகமே இல்லை, எந்திரிக்க முடியல, அப்படின்னு உட்கார முடியல, நிற்க முடியல, கால் கையில் குறை வச்சிருக்கார், நமக்கு நிறைவை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு அன்றாட பலி செலுத்தணும். இன்னைக்கு எத்தனை பேர் செலுத்துகிறோம்? அனுதினமும் பலி இருக்குங்க. காலில் எந்திரிச்சோடனே சொல்லணும், வேலைக்கு போகிற இடத்துல என் வாய் மீறிடக்கூடாது, எதுவும் தேவையற்ற வார்த்தையை நான் பேசிடக்கூடாது. எல்லா காவலோடும் என் வாய்க்கும் என்ன செய்யணும்? காவல் வைக்கணும். எல்லா காவலோடும் என் இருதயத்துக்கு காவல் வைக்கணும். ஆண்டவர்கிட்ட அன்றாட பலி செலுத்தணும். காலையில் இருக்கு, மாலையில் இருக்கு, அந்தி பலி எல்லாம் இருக்கு. ஆனால் அன்றாட பலி நம்மால் செலுத்த முடியுதா? பாருங்க, ஒரு வாழ்நாள், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு. இதில் தசமபாகம் கொடுக்கணும். நாம் காணிக்கையில் தசமபாகம் கொடுப்போம், ஆனால் மணி நமக்கு கிடைக்கிற நேரத்தில் தசமபாகம் கொடுத்துருக்கா? தூக்கத்தில் தசமபாகம் கொடுக்க முடிஞ்சிருக்கா? 132 சங்கீதம் 3-4 வசனத்தை பாருங்க. தூக்கத்திலேயும் ஒரு பொருத்தனை இருக்கான். வாசிங்க, அதையும் வாசிச்சிருக்க முடிக்க போறேன். அவன் நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணும் மட்டும் என் கண்ணாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பது இல்லை, என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதும் இல்லை, என் கண்களுக்கு நித்திரையையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதும் இல்லை என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு ஆணையின் வல்லவருக்கு ஒரு பொருத்தனை பண்ணினான். ஏன்னா நம்ம தூக்கத்துல ஒரு நாளைக்கு 10:30 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணணும். அது அந்த பொருத்தனை விட்டு கொடுக்க, இன்னைக்கு என்ன இருந்தாலும் சரி அன்னைக்கு செய்ய வேண்டிய செஞ்சிடணும். அன்றாட பலி முதல்ல உங்களுக்கு சொன்னேன், மேன்மை பலி. பலியில மேன்மையானதை கர்த்தருக்கு கொடுக்கணும். நீங்கள் நினச்சிக்கிறியா? நான் தான் தசம பாகம், தசம பாகம் கண்டிப்பாக சொல்கிறேன், அது பலி அல்ல. தசம பாகம் நீ தேவனுக்கு கொடுக்க வேண்டியது. சிலர் 10 ஒன்று கொடுக்கலாம், சிலர் 5 ஒன்று கொடுக்கலாம், சிலர் 50 ஒன்று கொடுக்கலாம், சிலர் 20 ஒன்று கொடுக்கலாம். நீ கொடுக்காம இருந்தால் கூட கர்த்தர் நடத்துவார். ஆனால் அது சட்டம், வேத சட்டம். கர்த்தர் கொடுத்தால 1/10 தேவனுக்குரியது, கொடுக்கணும். அது மேன்மையான பலி. ஆனால் அந்த பலியில் தசம பாகம் காணிக்க சேராது. பலி என்பது ஐயா மேன்மையான பலியில் கர்த்தர் கொடுக்கும்போது நீ ஏதோ சும்மாதிக்கு போட்டு போகிறதில்ல, அதுக்கு உனக்கு கொடுத்தவருக்கு கொடுத்ததுலேருந்து கொடுக்கறது, அது நல்லதை கொடுக்கணும், மேன்மையான பலி. ரெண்டாவது ஒரு பலியை சொல்லியிருக்கேன், அன்றாட பலி. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, அன்றாட பலி செலுத்துறீங்களா? காலையில் எழுந்திரிச்சு ஆயத்தமாக நிற்கிறீங்களா? இல்லைங்க. எத்தனை பேர் உண்மையிலே நான் சொல்லணும், உங்கள் இருதயம் தொட்டு பாருங்கள். காலையில் எந்திரிச்சு எத்தனை பேர் எந்திரிச்ச உடனே படுக்கையில் பார்த்த உடனே
ஆண்டவரே அந்த நாளை கண்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கீங்களா? கிடையாது. எழுந்திரிச்சு காஃபியை குடிச்சு அப்புறம் வேணா பண்ணியிருப்போம். காலை எழுந்த உடனே ஆண்டவரே இந்த ராத்திரியில் எந்த விஷப்பூச்சி எந்த ஒரு தீமையான சொப்பனமும் எந்த சாத்தானி தொந்தரவு இல்லாமல் என்னை காத்தி என்னை ஜீவ பலியாக ஒப்புவிக்கிறேன் சொல்லி பாருங்க. தொலைக்காட்சியில் கேட்பதோடு நிற்காம இந்த ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. இது தொடர்ச்சியாக வருவதற்காக ஜெபம் பண்ணுங்க. இதற்கான தேவைகள் சந்திக்கப்பட, ஏன்னா ஒரு நாள் ஒன்றுக்கு ப்ரோக்ராம் வரணும் 4000 ரூபா வேணும் ப்ரோக்ராமுக்கு. கர்த்தர் உங்களையும் ஏவினால் நீங்களும் ஒரு நாள் ஏற்கலாம். ஒருவேளை இப்போ முடியாமல் இருக்கலாம், எப்போனாலும் சரி. அதே போல மாதாந்திர கூட்டங்களுண்டு, ஆலயத்தின் காரியங்களும், ஆலயத்தில் மராமத்து பணி கூட சரியாக செய்யப்படாமல் கிடக்கும். கர்த்தர் உங்களை ஏவினால் தொடர்பு கொள்ளலாம். அது மட்டுமல்ல, உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் என்னை கூப்பிடுங்க, நானும் உங்களுக்காக ஜெபிக்க காத்திருக்கிறேன். தொடர்பு எப்படி கொள்ள? தாராளமாக ஃபோன் நம்பரில் பார்த்தீங்கன்னா கூகுள் பே ஃபோன்பே எல்லாம் கிடைக்கும். ஏன்ட கேட்டாலும் கொடுப்பேன். எப்போதும் உங்களுக்கு ஜெபிப்பேன். இப்போவும் ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நல்ல நாளிலே. உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பம், பெரியோர் சிறியோர் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சுகம் பலன் ஜீவன் தந்து ஆசீர்வதிங்க. எந்தெந்த வீட்டில் யார் யார் சுகவீனத்தோடு பலவீனத்தோடு படுத்து இந்த வார்த்தையை கேட்கிறார்களோ அவர்களுக்கும் பலப்படுத்துகிற கிறிஸ்துவாயிருந்து காரியங்களை வாய்க்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு முதல் ஆராதனை காலை 8 மணி முதல் 10 மணி வரை. இரண்டாவது ஆராதனை காலை 11 மணி முதல் 1 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கி மங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை. நாகர்கோவில் வாட்டர் டேங்க் ரோட் இம்பீரியல் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகிலுள்ள கிரேஸ் ஹாலில் நடைபெறுகிறது. தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். பாடல் பர்திமேயு பாடல் குழு. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர். அகஸ்டின் அக்கவுண்ட் நம்பர் 5021336431, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், பிபி குளம், மதுரை. உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர். அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.